ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வ்ளாக் தான். 20 minutes, 18 minutes போட்டால் வந்து ரொம்ப வள வள கொலகொலன்னு போடுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த வ்ளாக் நான் ரொம்ப சுருக்கிட்டேன். February 14 நடந்தது பார்த்திங்கன்னா, நான் 1 month அப்புறம் தான் எடிட்டிங்கே பண்ணுறேன். அந்தளவுக்கு எனக்கு வந்து நிறைய ஒர்க்கில் ஸ்டக் ஆகிட்டேனால. மழை பெஞ்சாலே எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும், அதை செம்மையாக இருக்கும், அது நமக்கு சோலுக்கு ரிலாக்ஸிங்காக. ஸோ அப்படியே நான் பின்னாடி பக்கம் வந்துட்டேன். செம்ம அழகாக இருந்துச்சு, நீங்களே பார்க்குறீங்களே, லைக் ரொம்ப க்ரீனரியாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் மழையை ரசிச்சுட்டு இருந்தேன். February 14 வந்து நானும் அர்ஷத்தும் 5 years ஒரு வாட்டி கூட ஒன்றாவே இருந்ததில்லை. ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா, நாங்கள் பிளான் பண்ணி அப்படி நாங்கள் டிசைட் பண்ணி போன இடம் தான். இங்கே வந்து நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய பிளேஸஸும் இல்லை. இந்த கடலை விட்டால் ரெஸ்டாரண்ட் விட்டால் இந்த கடல், இதுதான் இங்கே ராமேஸ்வரம் ராமநாடு அந்த சைட்லாம். ஸோ இன்றைக்கி நாங்கள் அதான் பிளானில் இருக்கோம், சாப்பிட்டுட்டு வர மாதிரி பீச்சுக்கு போயிட்டு அந்த மாதிரி. ஆக்சுவலாக வேறு ஒரு பெரிய பிளான் இருந்துச்சு, பட் அதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படுறதுனால அடுத்தது அதை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரில் செய்யலாம், அங்கே போய் நம்ம நெருப்பு மூட்டி, எனக்கு அந்த மாதிரி ஆசையாக இருந்துச்சு. இங்கெல்லாம் பீச்லலாம் ரொம்ப கூட்டமெல்லாம் இருக்காது, எங்கே பார்த்தாலும் பீச்னால காலியாக இருக்கும், ரொம்ப பொலாய்ட்டாக ரொம்ப காமாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து பிறப்பன் வேலை செய்யணும் ஒரு பீச் இங்கே இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க, மணல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும், அந்த அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம அங்கே போய் கிரில் செஞ்சு சாப்பிட்டு திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம், அதான் பிளானில் இருந்தோம். பட் லாஸ்ட் மினிட்ல பாசிபிள் இல்லை, காத்தடிக்கும், அதுக்கு இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்படியே மாற்றிட்டோம். February 14 வந்து ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு கிளம்புற மாதிரி தான், சாப்பிட்டுட்டு பீச்சுக்கு போகலாம், போயிட்டு வரும்போது ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு வரலாம் தான் பிளான். இங்கே வந்து ஹாப்பி பியர் வந்து புதுசாக தான் வந்திருக்காங்க ராம்நாட்டில். சரி நம்ம அங்கே போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு மண்டபம் தான் போனோம். மண்டபம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ராமேஸ்வரம் பிரிட்ஜு கீழே வந்து ஒரு பார்க் இருக்குது, அந்த பார்க் நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுப்போங்க. பாசி இன்னும் நிறைய பிச்சுட்டு வா. லீவ்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது, மூடித்தான் உட்காந்துருக்குது. நான் வந்தால் தான் அது கத்துது, நானும் பார்த்துட்டேன். அது எடுத்து தின்னு தெரியும் உனக்கு என்னதான் வேணும், அது சாப்பிடலையா நீனு? ஆ சாப்பிடலையா? எது கத்துற? அங்கே நிற்கிறது வந்து அதோட அம்மானு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா. ஏன்னா இது பிறந்தப்ப நான் அந்த வீடியோவை எடுத்து போட்டுருந்தேன், நீங்கள் வந்து என்னோடய யூடியூப் ப்ரொஃபைலில் போய் பாருங்கள். பார்க்கலனா நம்மளும் பண்ணுவோமே இத்தனை வருஷத்தில், அது February 14 தான் பர்டிகுலராக செலிப்ரேட் பண்ணோம் அந்த மாதிரிலாம் இல்லை. அசத்துலாம் அது ஆக்சுவலாக பிடிக்காது. அவன் சொல்லுவான் எல்லாடையும் ஒரு டே தான் அந்த மாதிரி தான் சொல்லுவான். சரி நம் எனக்கு ஒரு ஆசை, சரி நான் பிறப்பன் வலசை போகலாம் அப்படின்னு சொன்னேன். பட் அசத்தை வந்து மண்டபம் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. மண்டபம் வந்து ரொம்ப தூரம் ராமேஸ்வரம் கிட்ட இருக்குது. ஆல்ரெடி சொன்னதுதான், ராமேஸ்வரம் பிரிட்ஜு கீழே வந்து ஒரு பார்க் இருக்குது, அதுதான் மண்டபம் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் போயிட்டுருக்கோம். அதோட க்ளோசிங் டைம் வந்து ஈவினிங் 6:00. ஓகேவா? என்ட்ரி டிக்கெட் வந்து 10 ரூபா, அடல்ட்டுக்கு வந்து 10 ரூபா. நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க, நிறைய பேர் வராங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பார்க்கு. அங்கே நாங்கள் போய் ஒரு 1 hour கிட்ட தான் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன், ஏன்னா அதுக்கப்புறம் அங்கே மூட போகிறோம், எல்லோரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் நாங்கள் வந்து கிளம்பி அப்படியே பிரிட்ஜு மேலே ஏறி பாலத்துக்கு போனோம். இவ்வளோ அழகாக இருக்குல்ல, ஆளே இல்லை பாருங்களேன். இருந்தாங்க, பட் நல்ல பெரிய இடம்னால அது வந்து ஆள் இருக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியல வீடியோவில், அங்கங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு விளையாடுற பார்க்லாம் கூட இங்கே இருக்குது, செம்ம பிளேஸ். எவ்வளோ அழகாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குதா? சென்னையில் மட்டும் இந்த இடம் இருந்தானா? இந்த லாஸ்ட்டில் தெரியறதுலாம் பார்த்தீங்கன்னா ஐலாண்டு, இங்கே மட்டும் ராமே
ராமேஸ்வரத்தில் 22 or 21 ஐலாண்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்து 1 or 2 ஐலாண்டை மட்டும் கவர்மெண்ட் வந்து பராமரித்து மெயின்டைன் பண்ணுது. அதில் குருசடைன்னு ஒரு ஐலாண்டு மட்டும் கவர்மெண்ட் வந்து நம்ம மாதிரி பப்ளிக்கை வந்து போகிறதுக்கு அலோவ் பண்ணுது. மற்றபடி இந்த ரிசர்ச் பண்ணுறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கெலாம் மட்டும்தான் மற்ற ஐலாண்ட்ஸ்லாம் அலோவ் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பிளேஸ் பார்க்கவே. அப்படியே குட்டி குட்டியாக தெரிஞ்சுது அங்கங்கே ஐலாண்டு சுற்றி தண்ணி. உங்களுக்கு ஐ திங்க் வீடியோவில் கிளியராக இல்லை, பட் நேரில் போனீங்கன்னா நல்லா இருந்துருக்கும். இருக்க ஹிஜாப் அபாயெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஹிஜாப் லான்ஸில் கிடைக்கும். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படி யூஸ் பண்ணாதவங்களுக்கு நான் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வாட்ஸ்அப்போட குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் தான் பார்த்தீங்கன்னா வீக்லி ஆஃபர் ப்ராடக்ட்ஸ் 2 to 3 times வரும். அதே மாதிரி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நாங்கள் ஸ்பெஷலாக டிஸ்கவுண்ட்டும் பண்ணி கொடுக்குறோம். அதனால நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் 4 பேருக்கு ஷேர் பண்ணவும் செய்யுங்க. ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் வந்து ஷிப்பிங் பண்ணுறோம், அதாவது டெலிவரி பண்ணுறோம். ஆன்லைனில் வாங்குகிறோம், கிளாத் எப்படி இருக்கும் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. எங்கள் கிட்டே வந்து 1000க்கும் மேலே சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸும் ரீசேலர்ஸும் இருக்காங்க. ஸோ நீங்கள் நம்பி வாங்கலாம். சரி, உங்களுக்கு வந்து நான் அந்த செல்லாம் போய் சுற்றி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இந்த செல்லாம் வந்தீங்கன்னா யாருமே இல்லை. இது வந்து கரெக்டாக வந்து அந்த பாமன் பழம் நம்ம ஏறுறதுக்கு முன்னாடி இருக்க இடம். இது அந்த பாமன் பழத்துக்கு கீழே தான் வந்து இந்த பார்க்கே இருக்குது. இங்கே வந்து மீன் பிடிக்கிறதுக்குன்னே ஒரு தனி இடம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அவ்வளோவா இந்த சைட் போட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது, அதுக்குன்னு தனி ஏரியாவே இருக்குது. போட்டில் எனக்கு வந்து இந்த கடலில் போகணுன்னு ஆசை. நம்ம சும்மா டூரோ ட்ரிப்போ போகும்போது இந்த கொடைக்கானல் அந்த மாதிரி இடத்துல போட்டில் போயிருப்போம், பட் எனக்கு அந்த மாதிரி ஓஷனில் போகணும் ஆசை, போய் மீன் பிடிக்கணும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டெல்லாம் ஆசை இருக்குது. அதெல்லாம் எப்போ நேரம் இருக்குது. குருசடை தீவு, குருசடை தீவுன்னு நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த குருசடை தீவுக்கு போகலான்னு இருந்துச்சு, பட் ஆனால் எனக்கு அந்த ஆசையே போயிடுச்சு. ஏன்னா வந்து அங்கே போட்டில் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு 1 hour வந்து அங்கே இருக்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு திரும்பி வந்து விட்டுருவாங்களாம். 1 hour தான் டைமாக, பர் ஹெட்டுக்கு வந்து 300 சொன்னாங்க. 1 hour 300 போய் ஜஸ்ட் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வரதுக்கு எதுக்கு நம்ம அந்த ஐலாண்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அதை ட்ராப் பண்ணியாச்சு. மேபி ஃப்யூச்சரில் போகலாம், பட் இப்போ எனக்கு அந்த ஐடியா இல்லை. நாலேஜ் தான் அங்கே இருக்கிறத கற்றுக்கலாம், பட் நான் இல்லைன்னா வேறு மாதிரி இமேஜின் பண்ணேன். இந்த இடம் வந்து ஃபோட்டோஷூட் பண்ணுறதுக்கு பக்கவான இடம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால தான் நான் வளச்சி வளச்சி என்னையே நானே எடுத்துகிட்டு வந்தேன். நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து பாமன் பாலத்தோட ஸ்டார்டிங். இது கரெக்டாக நல்லா தெரிஞ்சிருக்கோம். இப்போது இந்த இடத்துலேருந்து போகிறதுக்கான டைம் வந்துருச்சு. கண்டிப்பாக இங்கேருந்து போக யாருக்குமே மனசு வராது, எனக்கு சுத்தமாக மனசு இல்லை. பட் வந்து க்ளோசிங் டைம்னு ஒன்று இருக்குல்ல, கூப்பிட்டாங்க சொல்லி அரசு எனக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ நான் போயிட்டுருக்கேன். இப்போ எங்கே போகிறோன்னா நாங்கள் வந்து பிரிட்ஜு மேலே ஏறி இன்னொரு நியூ பிரிட்ஜ் வந்து ட்ரெயினுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த பக்கம். அதுதான் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சேன். பாம்பன் பிரிட்ஜை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஓல்டஸ்ட்டு பிரிட்ஜு, இந்தியாவிலே ஃபஸ்ட்டு சீ பிரிட்ஜு. ஸோ அதனால் வந்து அந்த ட்ரெயினில் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜில் வந்து போகிறப்ப மெதுவாக தான் போகும், ஃபாஸ்ட்டாக போகாது. அதனால் அது ரொம்ப இது போனால புதுசு கட்டிகிட்டு இருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது, இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அவங்களும் வந்து யூடியூபர் தான் போல், இந்த இன்ஸ்டா 360 ட்ரோனு இதெல்லாம் வச்சு அவங்க கேப்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் இருட்டிருச்சு. கொஞ்சம் சன்செட் மட்டும் நாங்கள் பார்த்துட்டு கிளம்புறதா இருந்தோம். நேராக வந்து இங்கேருந்து கிளம்பி ஹாப்பி பியர்ஸ் போகலாம் அப்படின்னு.
கேட்டதே இல்லை. சரி இது புதுசாகவும் திறந்துருக்காங்க, ட்ரை பண்ணுவோமே நீங்கள் வந்துட்டோம். அவங்க வந்து நாங்கள் சொன்ன டிஷ்ஷை வந்து கொடுக்குறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் உட்காந்தான். ப்ரைஸ்லாம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ரெஸ்டாரண்ட் போனால் நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவோமோ அந்த ப்ரைஸ் தான். இது வந்து நான் எப்போவுமே லென்ஸ் போட்டேன்னா கண்ணாடியை கையில் எடுத்துகிட்டு வருவேன். ஒரு கண்ணு தெரியாதவங்க போடுற கண்ணாடி மாதிரி ஒன்று கையில் வச்சுருக்கேன். அந்த கண்ணாடியை வந்து நான் எடுக்க மறந்துட்டேன். அதனால் என்ன ஆச்சுன்னா என் கண்ணில் வந்து பைக்கில் வரும்போது தூசி போயிடுச்சு. என் கண்ணை அது கிழிச்சு எடுத்துருச்சு. அதோடு தான் என் கண் அப்படி இருக்குது, ரெட் கலரில். நாங்கள் என்னென்ன டிஷ் ஆர்டர் பண்ணோம்னு எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை. ஏன்னா இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் எடுத்தது, ஆனால் நான் ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் எடிட் பண்ணுறனால. ஹாப்பி பியோஸோட மெனு கார்டு வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோவில் அட்டாச் பண்ணணும்னு இருந்தேன். அதே மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதோட நாங்கள் கீழே போய் பில்லை பே பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்புறது தான். கீழே ஏன் போய் பில்லை பே பண்ணணும்னா மீட்டர் நீட்டில் தான் போய் பே பண்ண சொன்னாங்க. மேலே வந்து ஒரே ஓனர் தான் போல இருக்குது ஓன் பண்ணுறது. கீழே வந்து மீட்டர் நீட், மேலே ஹாப்பி பியர்ஸ் வச்சுருக்கனால நாங்கள் கீழே போய் பில்லை பே பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது வரைக்கும் என் வீடியோ நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.